I'm Niveta, working as assistant professor in Department of Costume Design and Fashion in KSR College of Arts and Science for Women. Okay, in our department, we offered a PG and UG courses. A PG and UG courses, which is called as a BSc Costume Design and Fashion and MSc Costume Design and Fashion. I'd say eligibility for what is, what is the eligibility for joining BSc of means? You must clear your plus two examinations with any subjects or completed diploma courses. I mean, diploma in textiles. What is the eligibility for joining PG means? You must got a UG degree based upon CDF, TFD, ADFT, etc., which is related to textiles and fashion. Okay, ma'am. We established our courses since 2016 onwards. Almost 4 batches of students were passed out and got good position in many companies and work as a cosmologist in many academies like Lakme Academy and also become a woman entrepreneur. This is a small introduction about my department. I belong to the Department of Media. Shall we enter into today's topic? Yes, ma'am. Okay, thank you. Okay, we entered into today's presentation. What is going to see today means is something interesting about dress. It's like how we choose it, how planning to select a costumes or dress in shops, how to choose a dress for occasions or how to choose a dress for formal and what the color is suitable for our skin tones. These are the topics today we are going to see. These topics name wardrobe. Okay, ma'am. Any idea about the word wardrobe? யாராவது wardrobe அப்படிங்கிற word எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. Yeah, சொல்லுங்க. Ma'am, cupboard. Yeah, cupboard, ma'am. Next, வேற wardrobe is simply called as cupboard. Yes, it is nothing but a name wardrobe is a large cupboard in which you store or hang your dresses or clothes, whatever it is, in your personal area. நமக்குன்னு அலாட் பண்ண ஏரியாஸ்ல நமக்குன்னு அலாட் பண்ண கபோர்ட்ஸ்ல வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்மளோட கபோர்ட்ஸ்ல நம்ம பிளான் பண்ணலாம். நம்ம டீன் ஏஜா இருக்கனால வாட் டைப் ஆஃப் கார்மெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், என்ன மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான கார்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்மளோட கபோர்ட்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் அப்படியே டம்ப் பண்ணி வைக்காம ஹவு டு பில்ட் எ வார்ட்ரோப், ஒரு வார்ட்ரோப் செட்டப் நம்மளோட கபோர்ட்ல நம்ம எப்படி நம்மளால பெர்ஃபெக்டா கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் டுடேஸ் டாபிக். வார்ட்ரோப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் டு த லைஃப் ஆஃப் எவ்ரி பர்சன். யா, எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் வீட்டுல கபோர்டு கண்டிப்பா இருக்கும், நமக்குன்னு தனியா அலாட் பண்ணது இருக்கும். ஹவ் வி அரேஞ்ச் இட் ஆர் ஹவ் வி மேனேஜ் இட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கம்ஸ் அண்டர் த வேர்ட் வார்ட்ரோப். வார்ட்ரோப் ரிஃப்ளெக்ட்ஸ் த மோஸ்ட் ஆஃப் யுவர் டேஸ்ட், யுவர் சாய்ஸ், யுவர் பர்சனாலிட்டி, யுவர் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ யுவர் நேச்சர். தென் வை வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி கிளாதிங் அண்ட் வார்ட்ரோப். யாராவது சொல்ல முடியுமா, வார்ட்ரோபுக்கும் நம்ம யூஸ் பண்ற கிளாதிங்க்கும் நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? யாராவது கேர்ள்ஸ் ப்ளீஸ் இன்ட்ராக்ட். திஸ் இஸ் அ காமன் டாபிக். நான் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ காஸ்டியூம் டிசைனிங்னா இதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. இட் இஸ் அ காமன் ஒன். நம்ம எப்படி நம்மளோட வார்ட்ரோப் கலெக்ஷன்ஸை பெர்ஃபெக்டா வச்சுக்கலாம், எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், நம்ம எப்படி ஒரு அவுட்ஃபிட்டை நம்ம சூஸ் பண்ணலாம், நமக்கு தேவையான கார்மெண்ட்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டாபிக்ஸ் டுடே வி டு கவர். ஓகேவா? அதனால ஜஸ்ட் இன்ட்ராக்ட். எதுக்காக நம்ம வார்ட்ரோப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்காக நம்ம யூஸ் பண்ற கிளாதிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கேர்ள்ஸ் ஆர் ஐ ஆடியபிள்? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். ஓகே, இட்ஸ் ஓகே. குட் கிளாத்திங் ப்ராக்டிசஸ் இன்க்ளூட்ஸ் த நாலேஜ் ஆஃப் வைஸ் செலக்ஷன் ஆஃப் கிளாத்திங் அண்ட் அடிக்வேட் வார்ட்ரோப் சூட்டட் டு வேரியஸ் அக்கேஷன்ஸ் விச் டர்ன் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட். இட் ஹெல்ப்ஸ் டு என்ன சொல்லலாம், இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அவர் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட் இன் அ ப்ராப்பர் வே.
வார்ட்ரோப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கனால நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ்ல என்ன ஆகும், ஒரு நம்ம கிட்ட நம்மள பார்க்கக்கூடியவங்க இந்த பொண்ணு ஓகே ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணுவா, இவளோட ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்டே டிஃப்ரெண்டா இருக்கும், அக்கேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீட்டா பர்ஃபெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்ட இருக்கு, என்ன அக்கேஷன்ஸ்க்கு எப்படி வரணுமோ அந்த மாதிரி இவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் ஹேபிட் நம்ம கிட்ட வந்து டெவலப் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளானிங் வார்ட்ரோப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வார்ட்ரோப் பிளானிங். வார்ட்ரோப் நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட வார்ட்ரோப் செட்டிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஹவ் வி பிளான் டு மெயின்டைன் அவர் வார்ட்ரோப், என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம் வார்ட்ரோபை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி நம்ம கிளாத்ஸ் ப்ரிஃபர் பண்ண போறோம், செலக்ஷன் ஆஃப் கிளாத்திங், ஆல்சோ பேசிக்ஸ் இன் என்ன ஸ்டைல்ஸ் அண்ட் குட் இன் டிசைன்ஸ் அண்ட் தே ஆர் அப்ரோப்ரியேட் ஃபார் த ப்ரெசன்ட் செட்டப் அண்ட் சூட்டபிள் ஃபார் யர் ஃபியூ இயர்ஸ் டு கம். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நம்ம கிட்டே இருக்க கார்மெண்ட்ஸ் என்ன ஆகக்கூடாது, பழசாயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு வரக்கூடாது. ஃபார்மல்னா எல்லா அக்கேஷன்ஸ்க்கு எல்லா இயர்ஸ்லையும் ஒரே மாதிரியான ஃபார்மல் ஆஃப் கிளாத்திங் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஃப் பிளானிங் இஸ் வார்ட்ரோப் இஸ் டு சூஸ் அன் அப்ரோப்ரியேட் கார்மெண்ட் ஃபார் அவர் ஃபிகர்ஸ். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வி சூஸ் எ கார்மெண்ட், நமக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ட்ரெஸ் ஃபேக்டா இருக்குமா, அப்ரோப்ரியேட்டா இருக்குமா, செட் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பிஃபோர் வி பிளானிங் அவர் வார்ட்ரோப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபார் வார்ட்ரோப் பிளானிங். நம்மளோட வார்ட்ரோபை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் வி ஃபாலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அவர் லைஃப் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இல்லையா. லைக் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருப்போம், பீப்புள்ஸ் ஆக்குபை இன் ஹோம், கோயிங் டு காலேஜ், வி ஹாவ் மெனி ஹாபீஸ், கோயிங் டு சோஷியல் ஏரியாஸ் லைக் சோஷியல் இன்ட்ராக்ஷன், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். Girls, please mute your audio, girls. Okay, social interactions and social activities, etc., etc. நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்லை, வீட்லயே மட்டும் இருக்க போறது இல்லை, காலேஜ்க்கே மட்டும் வர போறது இல்லை. We going to college, we have a lot of hobbies, we have social interactions, we included in social activities, etc. Based upon this type of categories, we can't prefer same style or same outfit for everywhere and same dresses for every occasions. We can't prefer same dresses for every occasions. எல்லா டைப் ஆஃப் ஒகேஷன்ஸ்க்கும் நம்மளால ஒரே மாதிரியான கார்மெண்ட் போட முடியுமா, சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன ஆன்சர் நம்ம கிட்ட? ஓகே, இப்ப நம்ம காலேஜ்க்கு வரோம், வெளியில பேரண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறோம், ஃபேமிலி சாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறோம், நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான மீட்டிங்ஸ்க்கு போறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்போ பேஸ் பண்ணி சொல்றது ஃபார் யுவர் ஏஜ் குரூப். ஓகேவா? நம்மளாம் அடலசன்ஸ், வி ஆர் ஃப்ரம் என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே நியர் டு 20 இயர்ஸ் தானே இருக்கும், வித்தின் 20 இயர்ஸ் தானே எல்லாத்துக்குமே. அப்போ வி ஃபோக்கஸ் நம்மளோட வார்ட்ரோப் பிளானிங்ல என்ன மாதிரி செட்டப்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறத வி கான்சென்ட்ரேட் டுடே. அப்படி பார்த்தோம்னா எல்லா மாதிரியான அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் ப்ரிஃபர் பண்றோமா? நோ மேம். தென் நம்ம காலேஜுக்கு வர மாதிரி இருந்தா என்ன ட்ரெஸ் பண்ணுவோம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன், காலேஜுக்கு வரதா இருந்தா என்ன மாதிரியான வியர் யூஸ் பண்ணுவோம், ஒரு சினிமாக்கே போறோம் அப்பா அம்மா கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க் போறோம், சம்திங் ஏதாவது அவுட்டிங் போறோம், என்ன மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு ட்ரெடிஷ்னலா போறோம், கோவிலுக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போறோம்னா என்ன மாதிரி ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம்? மேம் சாரி. ஓகே மேம் சாரி. ஓகே யூனிஃபார்ம் இல்லையா, அதுக்குன்னு கொடுத்துருக்க யூனிஃபார்ம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி ப்ரிஃபர். நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன், நம்ம யூஸ்வலா காலேஜ்குள்ள ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ்ல தான்
இருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு மாதிரியான அக்கேஷன்ஸ்க்கு ஒரு ஒரு மாதிரி டைமிங்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம், நாம நம்மளோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் வே ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ப்ரிஃபரபிள் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் என்ன ஆயிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் வென் வி ஆர் கம் டு ஹாலிடேஸ் லைக் கோயிங் டு ரிசார்ட்ஸ் ஆர் எனிவேர் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ், வி ப்ரிஃபர் ஒன்லி கேஷுவல் வியர்ஸ். அண்ட் த சேம் வே டியூரிங் த ஹாலிடேஸ் வி கோயிங் டு டெம்பிள் மீன்ஸ் வி சேஞ்சஸ் டு ட்ரெடிஷ்னல் அக்கேஷன்ஸ், வி சேஞ்சஸ் டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். நம்ம இதே ட்ரெடிஷ்னலுக்காக போறோம் ஹாலிடேஸ்ல அப்படின்னா ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் லைக் சாரீஸ் ஹாஃப் சாரீஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹாவ் டு ப்ரிஃபர். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஆக்குப்பை ஆக போறோம், நம்ம இந்த அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போனா என்ன மாதிரியான ட்ரெஸ் நம்மளுக்கு தேவைப்படும், நம்ம இந்த அக்கேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் வி காட் அ கிளியர் ஐடியா. ஓகேவா? காலேஜ்க்கு வந்துட்டு சாரியோ ஹாஃப் சாரியோ யூஸ்வலா கட்டிட்டு வருவோமா? நோ, காலேஜுக்கு வரணும் அப்படின்னாவே ஒன்லி ஃப்ரம் அ ஃபார்மல் ட்ரெஸ், சல்வார் கமிஸ் வித் ஷால். அப்போ வாட் டைப் ஆஃப் சல்வார் கமிஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் நம்ம வந்து ஒன் டே ஃபுல்லா என்ன பண்ண போறோம், காலேஜ்ல இருக்க போறோம், காலையில போட்டுட்டு வந்த ட்ரெஸ் சாயந்தரம் வரைக்கும் இருக்க போது நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமா, ஈஸி மூவ்மெண்டா இருக்குமா, நமக்கு ஆப்டா இருக்குமாங்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் என்ன பண்ண போறோம், we have to plan. இந்த எல்லா விஷயங்களையும் plan பண்ணி நம்ம ஒரு dress எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாதான் that is the wardrobe setup. ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது doubts or clarifications? Okay. Before we planning for wardrobe, what are the steps to be followed? I have an idea for planning my wardrobe. என்னோட wardrobe setup இப்படிதான் மாம் இருக்கும். First cupboard வந்து என்னோட casual wear. அடுத்து இந்த ஹேங்கிங் பண்றது எல்லாமே என்னோட காஸ்ட்லி குர்த்திஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கபோர்டு வந்துட்டு என்னோட ஒன்லி ஃபார் எஸ்பெஷலி ஃபார் மை சில்க் சாரீஸ், நான் அதை வந்துட்டு கரெக்டா ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அதனால எனக்கு இந்த பிளேஸ் ஆஃப் செட்டப். அப்போ இந்த செட்டப்பை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மேக் எ லிஸ்ட். In list, in order to follow mixing and matching and make a list of items you need to purchase, or to complement your existing one, make a note of few cloth to be purchased. லிஸ்ட்ல என்ன பண்ணும், ஆல்ரெடி இருக்கிற மாதிரியான விஷயங்களே நம்ம திருப்பி போய் சூஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இல்லாததை என்ன என்ன விஷயத்த என்ன மாதிரி ட்ரெஸ் நம்ம இங்க ஆக்குபை பண்ணலாம் அப்படின்ட்டு யூ வாண்ட் டு கிரியேட் அ லிஸ்ட். செகண்ட் ஒன், எஸ்டிமேட் யுவர் பட்ஜெட். பட்ஜெட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பிகாஸ் எல்லா டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் எல்லா லைஃப் ஸ்டைல்ஸும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. அப்போ எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் தி கார்மெண்ட் நீட் டு பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, டிட்டர்மைன் டைம் அண்ட் பிளேஸ். Before going to choose your dress, decide what time of year each piece needs to be purchased and what to purchase in the items. For example, if you want to purchase a winter coat, means a great time to purchase a winter coat in the time of end of winter. அதை விட்டுட்டு எனக்கு விண்டர் கோட் வேணும்னு நீ விண்டர்லயே போய் நீ விண்டர் கோட் வாங்கினீங்க அப்படின்னா, த காஸ்ட் ஆஃப் விண்டர் கோட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹை. அப்போ முன்னாடியே உனக்கு விண்டர் கோட் வேணும், நான் இங்க இந்த அக்கேஷன்ஸ்க்கு நான் இந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்னு இஃப் யூ ஹாவ் எனி பிளானிங் மீன்ஸ் யூ பர்ச்சேஸ் யுவர் விண்டர் கோட் பிஃபோர் விண்டர் சீசன் ஆர் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த விண்டர் சீசன். அப்போ உன்னோட காஸ்ட் என்ன ஆகும், சேவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிளானிங் ஆஃப் வார்ட்ரோப். ஓகேவா? நம்ம எந்த நேரத்துல நம்மளோட ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போறோம், எதுக்காக பர்ச்சேஸ் பண்ண போறோங்கிற பிளானிங் இஸ் கால் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஃபைனலைஸ் த வார்ட்ரோப் இஸ் டு கிரியேட் பிளான் யுவர் வார்ட்ரோப். ஷாப்பிங் இஸ் மச் ஈஸியர் அண்ட் ஃபார் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆர்கனைஸ் யுவர் வார்ட்ரோப் டு கெட் த மேக்சிமம் எஃபிஷியன்சி அண்ட் மினிமைஸ் த ஸ்ட்ரெஸ் அசோசியேட்டட் வித் கெட்டிங் ட்ரெஸ்ட் இன் த மார்னிங். ஃபைனலைஸ் வார்ட்ரோப், இது எல்லாம் லிஸ்ட் போட்டாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, வார்ட்ரோப் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. வித் ஹெல்ப் ஆஃப் ஃபைனலைசிங் த வார்ட்ரோப், இட் இஸ் ஈஸிலி டு கெட்டிங் ட்ரெஸ்ட். ஒரு அக்கேஷனுக்கு நம்ம திடீர்னு போறோம்னா நம்மளோட வார்ட்ரோப் பக்காவா இருந்துச்சுன்னா வி காட் நம்ம என்னாகவே தேவையில்ல, டென்ஷன்டாவே கிளம்ப தேவையில்ல. வி ஈஸிலி ஆக்குபைடு ஆர் வி ஈஸிலி ட்ரெஸ்டு, வெல் ட்ரெஸ்ட் அண்ட் கெட் ரெடி ஃபார் தட் பர்டிகுலர் அக்கேஷன்ஸ். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் பிஃபோர் பிளானிங் யுவர் வார்ட்ரோப். ஒரு வார்ட்ரோபை நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு ஆக்குபை வித் யூ. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ்டு பை வார்ட்ரோப் பிளானிங். வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ்டு மீன்ஸ் வார்ட்ரோப் பிளானிங் இஸ்
differ from person to person இல்லையா எல்லா டைப் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கும் எல்லா பர்சன்ஸ்க்கும் ஒரே மாதிரியான வார்ட்ரோப் இருக்குமா நோ மேம் என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம் இப்போ உன்னோட சிஸ்டர் எடுத்துக்கோ ஷி இஸ் டூயிங் ஸ்கூலிங் அவங்களுக்கான வார்ட்ரோபும் உனக்கான வார்ட்ரோபும் இஸ் இட் சேம் நோ மேம் காலையில 8:00 நீயும் காலேஜ் கிளம்புற அவங்களும் காலேஜ் கிளம்புறாங்க பை சேம் ரூம் ஒரே ரூம்ல பட் வார்ட்ரோப் செட்டப் மட்டும் உனக்கும் தனி உன்னோட சிஸ்டருக்கும் தனி இப்போ வாட் டைப் ஆஃப் சம்திங் என்னது வாட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஆக்குபைட் இன் யுவர் சிஸ்டர்ஸ் வார்ட்ரோப் அண்ட் வாட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஆக்குபைட் இன் யுவர் வார்ட்ரோப் மீன்ஸ் நீ உன்னோட காலேஜ்க்கு யூனிஃபார்ம் ப்ரிஃபர் பண்ண போதில்ல இட் இஸ் அ ஃபார்மல் வியர் அது என்ன வேணா இருக்கலாம் என்ன கலரா வேணா இருக்கலாம் என்ன டிசைனா வேணா இருக்கலாம் பட் உன்னோட சிஸ்டருக்கு என்னதான் இல்ல ஆப்ஷனே கிடையாது ஷி பிக் ஒன்லி யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும் பிக் பண்ணி எடுத்து போட முடியும் இட் இஸ் அ மெயின் ஃபேக்டர் அதே மாதிரி அதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஏஜ் குரூப்ஸ்க்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் என்னாகும் வார்ட்ரோப் பிளானிங் இஸ் அ டிஃபரன்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மோஸ்ட் காமன் ஆர் பேஸ்ட் அப்பான் ஆஸ்தட்டிக் psychological, sociological and economic factors. உன்னோட way of mindset ஒரு மாதிரி இருக்கலாம் உன் ஃப்ரெண்டோட way of mindset ஒரு மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி உன்னோட economic factor, உன்னோட family situationோட economic factor ஒரு மாதிரி இருக்கலாம் உன்னோட ஃப்ரெண்டோட economic factors ஒரு மாதிரி இருக்கலாம் Second one, social surrounding and the family income. சோஷியல் பேஸ்ட் நம்மளோட கிளாத்திங்கும் எதை பேஸ் பண்ணிருக்கு நம்மளோட சரௌண்டிங் பேஸ் பண்ணிருக்கு நாம இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா நம்மளோட சரௌண்டிங் நம்மள அக்செப்ட் பண்ணுவாங்களா இஸ் இட் பாசிபிள் நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா நம்மள எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பெரிய ஒரு டவுட் தான் அப்போ சோஷியல் சரௌண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் டாஸ்க் தேர்ட் ஒன் based upon your age based upon your sex and based upon your occupation the wardrobe planning may differ then durability quality of clothing items based upon price appearance and ease of care maintenance idella base panni enna agla nammaloada wardrobe planning change agla final one due to the climatic conditions activities of a person next one lifestyle of a person state of health based upon this we choose an our dressing okay ma in the factors la base panni da enna enna panna mudiyum nammaloada wardrobe plan panna mudiyum nammalum namma friend ore mariyana wardrobe plan panna mudiyuma appo ingra question ku that no because avangaloada family situations oru mari irukla avangaloada native oda climatic conditions oru mari irukla for example we are located in Erode nu vechikalam some of your friend moved to Bangalore for college காலேஜ் வந்து படிக்கிறதுக்காக ஷி மூவ்டு டு பெங்களூர் அங்க இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கும் நம்மளோட சிச்சுவேஷனும் டிஃபரன்சியேட் பண்ணி நம்மளோட வார்ட்ரோப் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா எஸ் மேம் எப்படி எஸ் மேம் எஸ் மேம் எப்படி சேஞ்ச் ஆகும் டியூ டு தேர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அவங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட கார்மெண்ட் ப்ரிஃபர் பண்ண முடியும் பிகாஸ் நம்மளோட ஈரோடு ரொம்ப ஹாட் அங்கே போய் பல்கி கார்மெண்ட் வின்டர் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் இஸ் இட் பாசிபிள் நம்ம போட்டுட்டு நம்மளால யூஸ்வலாக காலேஜ் வர முடியுமா பட் இன் பெங்களூர் சைட் அவங்க க்ளவுஸ் இல்லாமையோ சாக்ஸ் வியர் பண்ணாமையோ காண்ட் மேனேஜ் தட் பர்டிகுலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நம்மளோட சில விஷயங்கள் பேஸ்ட் அப்பான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏஜ் செக்ஸ் ஆக்குபேஷன் சோஷியல் சரௌண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பேஸ் பண்ணி என்ன ஆகும் நம்மளோட வார்ட்ரோப் பிளானிங் மே டிஃபர் ஃபைனலா வார்ட்ரோப் பிளானிங் ஃபார் அடலசன்ஸ் நாம்பெல்லாம் யாரு நாம எந்த ஏஜ் குரூப்ல இருக்கோம் அடலசன்ஸ் யா ஓகே நீங்க இப்ப வார்ட்ரோப் பிளானிங் செட் பண்ண போறீங்க நீங்க அடலசன்ட் ஏஜ் குரூப் என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க நீங்க இப்போ ஷாப்பிங் போறீங்க ஃபார் பர்ச்சேஸ் சம்திங் ஒரு அக்கேஷனுக்கு நீங்க ஷாப்பிங் பண்ண போறீங்க என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க
இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க என்ன மாதிரியான கார்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணுவீங்க யாராவது ஒருத்தர் ட்ரெண்டி அண்ட் ஃபேஷனபிள் கிளாத்ஸ் மேம் ஓகே சூப்பர் கம்ஃபர்டபிள் பிரைஸ் வந்துட்டு இதா இருக்கணும் ஓகே ஓகே பிரைஸ் எல்லாம் செக் பண்ணுவீங்களா கண்டிப்பா உங்களோட ஏஜ் குரூப்ல இது உண்மையா அப்படின்னா தே பிகம் மோர் கான்சியஸ் ஆஃப் க்ரூமிங் அண்ட் பர்சனல் அப்பியரன்ஸ் தன்னை என்ன பண்ணிக்கணும் ரொம்ப க்ரூமிங்கா வச்சுக்கணும் என்னோட பர்சனல் அப்பியரன்ஸ் ரொம்ப நீட்டா இருக்கணும் நான் காலேஜ் போகும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நானும் அவங்களுக்கு ஈக்குவலா என்னவா இருக்கணும் க்ரூம்டா பர்சனாலிட்டியா தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் செகண்ட் ஒன் டே ப்ரிஃபர் வெல் ஃபிட்டர்ட் அண்ட் ஃபேஷனபிள் கார்மெண்ட்ஸ் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க கார்மெண்ட்டை நான் எடுத்துடணும் இந்த இந்த தீபாவளிக்கு என்ன ரிலீஸ் ஆகுதோ ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் இட் அப்படிங்கிற ஃபேஷனபிள்ல என்ன புதுசா ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுல மோர் கான்சியஸா இருப்பாங்க எக்ஸ்பென்ஸ பத்தி மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் நாட் ஒரிட் அபவுட் எக்ஸ்பென்சிவ் எனக்கு இந்த ட்ரெண்ட் இந்த ஃபேஷனபிள் வேணும் அப்படிங்கறதுல இந்த ஏஜ் குரூப் என்னவா இருப்பாங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் கம்ஃபர்ட் அண்ட் சர்வீசபிலிட்டிய தே மஸ்ட் வாட்ச் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் த ஷேக் ஆஃப் த ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் நியூ ஸ்டைல் அண்ட் ஃபேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அவங்க சூஸ் பண்ற கார்மெண்ட் ஃபைனலி கிளாத்திங் பிகம் அ மோர் எக்ஸ்பிரசிங் பர்சனாலிட்டி இந்த ஏஜ் குரூப்புக்கு பர்டிகுலரா கிளாத்திங்கிற ஒரு விஷயம் அவங்களோட பர்சனாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு டூல்னே சொல்லலாம் அவங்களோட பர்சனாலிட்டிய கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் ஆகிற ஒரு விஷயம் கிளாத்திங் அப்படின்ட்டு சொல்லலாம் இஸ் இட் ட்ரூ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரூவா ஃபால்ஸா அப்போ நம்ம குரூப் ஏஜ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட வார்ட்ரோப் பிளானிங் என்னதான் இருக்கும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே நம்ம பிளான் பண்ணியாச்சு வார்ட்ரோப் செட் பண்றதுக்கு எல்லா பிளானிங்கும் பண்ணியாச்சு வி மேக் அ லிஸ்ட் வி டிசைட் என்ன சொல்றது செட் பட்ஜெட் பண்ணியாச்சு பட்ஜெட் செட் பண்ணியாச்சு எந்த டைம்ல எடுக்க போறோம் டிசைட் பண்ணியாச்சு வார்ட்ரோப்பை ஃபைனல் பண்ணியாச்சு இப்போ நம்ம கோயிங் டு பர்ச்சேஸ் அவர் கார்மெண்ட் ஓகேவா ஒரு கார்மெண்ட் நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா வாட் டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ நீ கடைக்கு போனதுமே என்ன டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீ வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்ப நம்ம குவாலிட்டி நம்ம ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் இதெல்லாம் வந்து இந்த கிளாத் பிரைஸ் ரேட் கலர் ஸ்டைல் உன்னோட சைக்காலஜி வைஸ் வந்து நீ யோசிச்சு சொல்றதுனால இப்படி சொல்றியோ என்னவோ உன்னோட நீ வைல் யூ என்டரிங் டு யுவர் ஷாப் உன்னோட ஐ விஷன் எங்க தான் போகும் ஃபர்ஸ்ட் designs color design and attractive colors these are the two main factors we focus as while selecting our dress correct ah or mannequin pot vechirukanga kadaiku munadi or attractive color enna solradhu paakradhukku romba nalla irukudhu namakku pota nalla irukuma enna ngiradala it is a secondary but paakradhukku enna irukku nalla irukku namm idu varaikku andha mari or styles vandu prefer pannala namakitta illada style avu irukku it is a attractive color la or mannequin nikkudhu nammaloada eye enga pogum that particular mannequin ku nammaloada eye pogum adha paathadume idu enna material ah irukum idu quality nalla irukuma appadina namba yosippom
No ma'am. Yeah. okay. Thank you. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்க்குள்ள என்ட்ரி ஆகி நம்மளோட ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நமக்கு இது அப்ரோப்ரியேட்டா இருக்குமா, இந்த ஸ்டைல் ஓகே, எல்லாமே ஓகே, டிசைன்ஸ் அண்ட் ஸ்டைல் ஓகே, பட் எப்படி நம்ம இதை நமக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியுமா, நமக்கு செட் ஆகுமாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ஹவு டு சூஸ் அ கலர், எந்த கலர் ஓகேவா, ஆப்டா இருக்குமா, நம்மளோட அக்கேஷன்ஸ்க்கு கரெக்டா இருக்குமான்ட்டு, தீஸ் ஆர் த டூ மெயின் ஃபேக்டர்ஸ் வைல் பி ஃபோக்கஸ் டியூரிங் த செலக்ஷன் ஆஃப் அவர் ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து போயாச்சு, ட்ரெஸ் பேக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நமக்கு அந்த ட்ரெஸ் ஆப்டா இருக்குமான்னு ஹவு வி ஐடென்டிஃபை இட், ஹூ கேவ் அ சஜஷன் ஃபார் யுவர் சூஸ் அண்ட் ட்ரெஸ், நீ எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு யார் வந்து உனக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுக்க போறா, என்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுப்பாங்க? சிஸ்டர் ஜட்மெண்ட் கேட்போங்க மேம். ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் சஜஷன் கேட்டு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது நீங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா தான் கடையில இருந்து வெளியில வருவீங்களா? அம்மா சொல்லிட்டாங்க மேம் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, எனக்கு ஆனா அது பிடிக்கல, ஆனா இவங்க எல்லாம் அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நானும் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்துட்டு வந்துட்டேன், பட் எனக்கு அது செட் ஆகுமா செட் ஆகலையான்னு எனக்கு தெரியல, இவங்க சொன்னாங்களே நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இதுதானே ஆன்சரா இருக்கும். அப்போ உன்னோட பாடி ஷேப்க்கு உன்னோட ஹைட்டுக்கு உன்னோட கலருக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பாக்க போறோம். ஓகேவா மேம்? ஐ அம் ரொம்ப நான் ஷார்ட் மேம், அதே மாதிரி ரொம்ப குட்டியா இருப்பேன் நானு, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் ஷார்ட் அண்ட் தின்னா இருப்பேன், நான் என்ன மாதிரியான டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், யாருக்காவது ஏதாவது ஐடியா? என்னோட ஸ்லைடு விசிபிளா இருக்கா? எஸ் மேம். எஸ் எஸ் மேம். ஓகே தேங்க் யூ. நான் ஷார்ட்டா இருக்கேன் மேம், தின்னா இருக்கேன், இருக்கிறதுல என்ன காலேஜ் பொண்ணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு குட்டி பொண்ணு நானு, பட் என்னோட இந்த ஷார்ட்டையும் தின்னையும் நான் எப்படி என்னோட ட்ரெஸ்ஸால ஓவர் கம் பண்ண முடியுமா, இஸ் இட் பாசிபிள்? எஸ் மேம். எஸ் மேம். எப்படி மேம்? எப்படி? எஸ் மேம். ஓகே. In ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா there is a two comparative statements. One is a becoming designs which carried என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம், in unbecoming sector என்ன மாதிரி ஸ்டைல்ஸா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? இதுதான் டூ பிகமிங் டிசைன்ஸ் அண்ட் அன்பிகமிங் டிசைன்ஸ். நாம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஷார்ட்டா தின்னா இருக்கிறத அவாய்ட் பண்ண முடியும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மள இன்னும் ஷார்ட்டா இன்னும் தின்னாதான் காமிக்கும். ஓகேவா? ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன், ஷார்ட் அண்ட் தின் ஃபிகரா இருக்கும் அப்படின்னா வி யூஸ் எ பிரின்சஸ் லைன்ஸ். வாட் இஸ் கால்ட் எஸ் அ பிரின்சஸ் லைன்ஸ் மீன்ஸ் சம் ஆஃப் தி லைன் டேக் presents in our garment. நம்மளோட for example salwar kameez means some of piping are insert into our garment. Second one, we use full length coat which is called as நம்ம ஒரு garment போட்டதுக்கு மேல coat யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து full length coat-ஆ யூஸ் பண்ணும்போது it reduces our shortness. நம்ம ஷார்ட்டா இல்லாம கொஞ்சம் டாலா இருக்க மாதிரி it express it. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் அண்ட் பொலிரோ ஜாக்கெட்ஸ். எப்பவுமே ஓவர் கோட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு காஸ்டியூம்ஸ்க்கு மேல ஓவர் கோட்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களோட ஷார்ட்னஸ் ரெடியூஸ் பண்ணி காமிக்கும். தின்னஸ் ஒல்லியா இல்லாம அந்த ரெண்டு மூணு கார்மெண்ட் மேல நீங்க ஓவர் கம் பண்ணும் போது உங்களை இன்னும் கொஞ்சம் தின்னா இல்லாம கொஞ்சம் பல்கியா கொஞ்சம் என்ன சொல்றது ஃபேட்டா எடுத்து காமிக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் வித் நைஃப் பிளீட். ஸ்கர்ட் வந்து கீழே வந்து நைஃப் பிளீட், நைஃப் மீன்ஸ் ஷார்ப் எட்ஜஸா இருக்க பிளீட்ஸ் வச்சு நீங்க ஒரு ஸ்கர்ட் யூஸ் பண்ணீங்கனாலும் இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ஹைட். நெக்ஸ்ட் ஒன் டெலிகேட் அண்ட் டெனிட்டி ஃபேப்ரிக் மீன்ஸ் இட் இஸ் அ ஃபேப்ரிக் விச் ஹாவ் அ சம் ரஃப் சர்ஃபேஸ் இட் என்லார்ஜ் யுவர் பாடி, ஹெல்ப்ஸ் டு என்லார்ஜ் யுவர் பாடி. இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உன்னோட நார்மல் பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்து கொஞ்சம் பெருசா உன்னை என்லார்ஜ் பண்ணி காமிக்கும். என்னெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி நீ ஷார்ட்டா ஒல்லியா இருக்க, நீ என்ன பண்ணக்கூடாது டைட் ஃபிட்டடா உன்னோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிற மாதிரியான கார்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுல சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா, நீ இருக்கிறதே குட்டி உண்டு, இதுல லெகின் வேற போட்டுக்கிற, உன்னோட கால் ஒல்லியா இருக்கிறது அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். யா, அந்த மாதிரியான நம்மளோட ஸ்ட்ரக்சர் டைரக்ட் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியா கார்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஷார்ட் அண்ட் தின்னா இருந்தோம். செகண்ட் ஒன், ஷார்ட்டா இருக்கேன் பட் ஸ்டவுட்டா இருக்கேன் அப்படிங்கும் போது வெர்டிக்கல் அண்ட் டயகனல் லைன்ஸ் நம்ம அதிகமா நம்மளோட கார்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ரைப்ஸ் போட்ட சல்வார் கமீஸை நம்ம அதிகமா யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ டால் அப்பியரன்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் அ thin appearance. நம்மளோட எப்பவுமே நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நம்மளோட கான்சன்ட்ரேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, நமக்கு ஆப்போசிட்ல ஒரு கேர்ள் நடந்து வராங்க, அவங்க வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்ட, ஃபார் இமேஜின் இமேஜின் பண்ணிக்கோ, ஸ்ட்ரைப்ஸ் போட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க, நம்மளோட ஐ பாயிண்ட் எங்க போகும், நல்லா போல்டா இருக்கு அவங்க போட்டிருக்க ஸ்ட்ரைப்ஸ், கலர் கலரா போல்டா வச்சு போட்டுட்டு வராங்க, அப்போ நம்மளோட ஐஸ், நம்மளோட ஐ விசிபிள் எங்க போகும்னா அந்த லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும் இல்லையா. அந்த லைன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸையும் ஹரிசாண்டல் டயகனல் லைன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க நம்மளோட ஐ மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் லென்த்தியாக நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க டிசைன்ஸ் நம்மளோட கார்மெண்ட்ல யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்ட்ரவுட் வந்து ரெடியூஸ் பண்ணி காமிக்கலாம். அதேமாரி ஈஸி ஃபிட்டிங் கிளாத்ஸாக இருக்கணும், கஷ்டப்பட்டு உள்ளே போட்டு திணிச்சு ஹா அப்படின்னு இறுக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஈஸியா நம்ம ஒன்ஸ் ஒரு கார்மெண்ட் யூஸ் பண்றோம்னா இட் இஸ் அ ஈஸி ஃபுட்டடா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மேட்சிங் பெல்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா பிளாக் கலர் பெல்ட்டே ட்ரை டு யூஸ், பிகாஸ் இப்போ நீ கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, கிரீன் கலர் பெல்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் டிவைட்ஸ் யுவர் பாடி போர்ஷன்ஸ், மேல ஒரு போர்ஷனாவும் கீழே ஒரு போர்ஷனாவும் தெரியும் போது நீ ஷார்ட் ஆயிருக்கேன்னு என்ன பண்ணுவோம், நல்லாவே இட் எக்ஸ்போஸ் இட். அப்போ டல் சர்ஃபேஸ்டு ஃபேப்ரிக்க யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை டல் சர்ஃபேஸ் ஃபேப்ரிக் மீன்ஸ் இட் இஸ் லுக் லைக் எ காட்டன் ஆர் சம்திங் சம்திங். ஏங்க மேம் நாங்கள் டல் சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீ ரொம்ப ஸ்டவுட்டா இருக்கும் போது ரொம்ப கிராண்டா கிளாசி எஃபெக்ட் இருக்கிற அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்க ஃபேப்ரிக் இல்ல வெல்வெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது இட் என்லார்ஜ் யுவர் பாடி. ஓகேவா? உன்னோட பாடி சைஸ் அப்படியே இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். காட்டனா இருந்துச்சு அப்படின்னா அது பர்டிகுலரா உன்னோட ஷேப்பை காமிக்காது. ஓகேவா? ட்ரை டு யூஸ் டல் சர்ஃபேஸ் ஃபேப்ரிக். அதே மாதிரி சிங்கிள் கலர் காஸ்டியூம்ஸ யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் கலர் இல்லாம இப்ப ஸ்கர்ட் டாப் நம்ம யூஸ் பண்றோம், ஷார்ட்டா ஸ்டவுட்டா இருக்கும், ஸ்கர்ட் டாப் யூஸ் பண்ணும் போது மேல ஒரு கலர் கீழே கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணும் போது இட் டிவைட்ஸ் அவர் பாடி போர்ஷன்ஸ், மேல ஒரு மாதிரியும் கீழே ஒரு மாதிரியும் டிவைட் பண்ணி காமிக்கும் போது இட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்போஸ் யுவர் ஓன் நேச்சர், உன்னோட ஷார்ட்னஸ் அப்படியே என்ன பண்ணும், எக்ஸ்போஸ் பண்ணும். சோ அவாய்ட் டு யூஸ் டபுள் கலர் கார்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், அன்பிகமிங். என்னெல்லாம் நம்ம போடக்கூடாது, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நீங்களே யோசிங்க, நம்ம இப்போ ஸ்டவுட்டா இருக்கோம், என்ன மாதிரியா நம்ம யூஸ் பண்ணா இன்னும் நம்ம ஸ்டவுட்டா தெரியும். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃப்ரில்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃப்ரில்ஸ், போஸ், ரஃபில்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். இப்போ நம்மளோட கார்மெண்ட் மேல எக்ஸ்ட்ரா ஃப்ரில்ஸ் வைக்கிறோம்னா அது இன்னும் என்ன பண்ணும், நம்மளோட பாடி ஷேப்பை பெருசாதான் காமிக்கும். அப்போ நம்ம எம்டியா பிளெயினா கார்மெண்ட் யூஸ் பண்ணும்போது டு அவாய்ட் அவர் ஸ்டவுட்னஸ். நெக்ஸ்ட் வந்து வெரி ஸ்ட்ரைட் ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும், ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணணும். வை டு அவாய்ட் யூஸிங் ஃபுல் ஸ்லீவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட ஹேண்டு ஸ்டவுட்டாக இருக்கு, அதுக்கு மேலே இன்னொன்று போட்டு கவர் பண்ணீங்க அப்படின்னா இட் எக்ஸ்போஸ் அவர் ஷேப் ஆஃப் அவர் பாடி. நம்ம ஸ்லீவ்ஸ் போடும்போது ரொம்ப என்ன பண்ணுறது, தொலை தொலைன்னு போட மாட்டோம், தொலை தொலைன்னு போட்டாவோ அது ஸ்டவுட்னஸாக தான் காமிக்கும். டைட்டாக போட்டிங்கனாலும் என்ன பண்ணும், இட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்போஸ் அவர் ஓன் நேச்சர். அதனால ட்ரை டு அவாய்ட் ஃபுல் ஸ்லீவ். நெக்ஸ்ட்,
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராட் காலர்ஸ் வைக்கிற ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணும். விச் மீன்ஸ் நம்ம ஸ்டாண்ட் காலர் லைட்டா குர்தாஸ்க்குலாம் நான் காலர் வச்சு யூஸ் பண்ணுவேன்னா இட்ஸ் ஓகே, பட் நெக் போர்ஷன்ல இருந்து காலர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான காலர்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும். யூசிங் கான்ட்ராஸ்ட் பெல்ட் போடுறத அவாய்ட் பண்ணும். பல்க் அண்ட் லார்ஜ் ஃபேப்ரிக், பல்கி ஃபேப்ரிக்ஸ் மீன்ஸ் மேம் எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை ஒரு ஃபுல்லா ஒரு வெட்டிங் கவுன் போடணும், அதுக்குள்ள வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த பஃபினஸ்க்காக வந்துட்டு உள்ள ஃபக்ரம்லாம் இன்சர்ட் பண்ணி எனக்கு வந்து பலூன் எஃபெக்ட்ல ஒரு கார்மெண்ட் போடணும் அப்படின்னு ஆசை அப்படிங்கறத நீ ப்ரிஃபர் பண்ணினா என்ன ஆகும், இட் எக்ஸ்போஸ் யுவர் ஸ்டவுட்னஸ், நீ ஃபேட்டா இருக்கிறன்னு அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். ட்ரை டு அவாய்ட் தட் டைப் ஆஃப் பல்கி அண்ட் லார்ஜ் ஃபேப்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ எம் அ டால் அண்ட் தின். நான் டாலாவும் டாலா இருக்கிறது ஓகே, பட் ரொம்ப தின்னா இருக்கேன். இப்போ ரெண்டு சொன்னதுல வச்சு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம், டாலா தின்னா இருந்தா என்ன கார்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம்? டைட்டா போடுறது. ஓகே, டைட்டா போடுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ரை டு அவாய்ட் டைட். ஏன்னா ஃபிட்டடா போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒல்லியா இருக்கிற போர்ஷன்ஸ் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, அப்புறம் கொஞ்சம் லாங்கா போடுறது. லாங்கா, ஓகே. என்னெல்லாம் போட வேண்டாம்னு சொன்னோமோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், தின்னா இருக்கிறவங்க ஈஸியா போடலாம். அந்த பல்கா இருக்க கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸஸா வச்சு ஸ்டிச் பண்ண ஃபல்க்ரம் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண அந்த பல்கி கவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பாக்கெட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரில்ஸ் வச்சு போடலாம். கேதர்ஸ் வச்சு போடலாம். இந்த மாதிரி நம்ம பல்கியா இல்லையா, அதே மாதிரி ரொம்ப டாலா இருக்கிறத ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ யூஸ் அ சர்க்குலர் மோஷன், ஐ மீன் சர்க்குலர் டைப் ஆஃப் ஸ்கர்ட்ஸ். சர்க்குலர் ஸ்கர்ட்ஸ் போட்டீங்கன்னா நம்மளோட ஐ விஷன் எங்க போகும், இதே ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் போட்டிருக்கீங்கன்னா இட் ரெடியூஸ் அவர் ஹைட். இமேஜின் பண்ணுங்க, அம்பர்லா ஸ்கர்ட் போட்டிருந்தீங்கன்னா பாக்குறவங்களோட ஐ விஷன் அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டோட சர்க்குலர் மோஷனுக்கு தான் ஐஸ் போகுமே தவிர உங்களோட ஹைட்டுக்கு போகாது. அப்போ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக வி யூஸ் அ சர்க்குலர் பேட்டர்ன் ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணலாம். பல்கி ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால இட் ரெடியூஸ் டு ஷோகேஸ் அவர் டால்னஸ். என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட் ஃபிட்டட் கார்மெண்ட், லெகின், பென்சில் ஃபிட். வி ஆர் ஆல்ரெடி எ தின் ஃபிகர், அதுல போய் லெகினையோ பென்சில் ஃபிட்டையோ போடுறது மூலியமா இட் ஷோகேஸ் அவர் தின் டைரக்ட்லி. ஓகேவா? அதே மாதிரி அக்சசரிஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ், இப்போ யூஸ்டு ஃபார் ட்ரெடிஷ்னலா நீங்க ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா லார்ஜ் அக்சசரிஸ யூஸ் பண்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குட்டி அக்சசரிஸா போட்டீங்க, கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டீங்க அப்படின்னா இது உங்களோட டால்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டட்டா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ண நெக் செட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா போடும்போது உங்களோட ஃபிகர் இர்ரெகுலாரிட்டி அந்த இடத்துல குறைஞ்சிரும். ஓகேவா? திஸ் இஸ் அ key factors for tall. Next one, tall and thin. Next one, tall avu irken, stout avu irken. Ippa enna mam pandrathu? Yaravadhu? No idea, va? Okay, in the figure la paakra mariyana lines dress use paninga, it reduces our tall and stout. Third figure paathinga appadina, mele enna lines kuduthirukanga, keela enna lines kuduthirukranga? இப்போ ரெண்டு லைனும் கம்பைன் பண்ணி வர்றதுனால நம்மளோட ஐ பாயிண்ட் எதை பாக்கணும்னே தெரியாது. டாலாவும் பாக்கும், ஸ்டவுட்டாவும் பாக்குமா அப்படிங்கிற விஷயத்த ஓவர் கம் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? வெர்டிக்கல் லைன்ஸ் கிட்டையும் நம்மளோட ஐ பாயிண்ட் போகும், ஹரிசாண்டல் லைன்ஸ்லயும் நம்மளோட ஐ பாயிண்ட் போகும். இந்த மாதிரி டைரக்டா கான்ட்ராஸ்ட் ஆஃப் லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் ரெடியூஸ் அவர் ஃபிகர் இர்ரெகுலாரிட்டி. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற டிசைன்ஸ் என்னவா இருக்கணும்,
சிம்பிள் டிசைன்ஸா இருக்கணும், பேலன்ஸா இருக்கணும். அந்த லைன்ஸ் வந்து ஹரிசோண்டல் லைன்ஸ் எவ்வளோ ஏரியால யூஸ் பண்ணிருக்காங்களோ வெர்டிக்கல் லைன்ஸும் அதே ஏரியாஸ்ல யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஈஸி ஃபிட்டடா இருக்கணும், டல் ஃபேப்ரிக்ஸா இருக்கணும். என்னெல்லாம் போடக்கூடாதுன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரில்டு கிளாத் யூஸ் பண்ணக்கூடாது, லார்ஜ் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கான்ட்ராஸ்டிங் பெல்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பல்கியா இருக்க ஃபேப்ரிக்ஸ்ல யூஸ் பண்ணா இட் எக்ஸ்போஸ் அவர் ஸ்டவுட், நம்ம இன்னும் ஸ்டவுட்டா தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நேரோ ஹிப். மேம் எனக்கு வந்து ஹிப்புங்கிற போர்ஷனே எங்க இருக்குதுன்னு தெரியல, அதுவுமே நேரோவா வந்துருச்சு அப்படிங்கும் போது என்ன மேம் பண்றது? இடுப்பு எங்க இருக்குதுன்னே தெரியலனே சொல்றாங்க பேரண்ட்ஸ். சொல்லுவாங்க இல்லையா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிகர் இர்ரெகுலாரிட்டி, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போர்ஷன்ல இருக்கணும். நம்மளோட விமன்ஸோட போர்ஷர் என்ன, ஷோல்டர் பாயிண்ட் கொஞ்சம் வெளியே இருக்கணும், நம்மளோட ஹிப் பொசிஷன் ஐ மீன் நம்மளோட ஸ்டொமக் கிட்ட கொஞ்சம் கர்வ் ஆயிருக்கணும், மறுபடியும் நம்மளோட ஹிப் பொசிஷன் கொஞ்சம் வெளியில வந்திருக்கணும், டை உள்ள போயிருக்கணும். திஸ் இஸ் த ஃபார்மல் போஸ்டர் ஃபார் விமென்ஸ். அப்படி இல்லாம ஹிப்பும் நேரோவா இருக்கு அப்படின்னா ஹிப் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி ஃபிளாட் ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கேதர் வச்ச ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஷர்ட் நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்கர்ட்டோட டாப்போட எட்ஜஸ்ல கேதர்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்ஸெட்ரா. பல்கியான ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்லீவ்ஸ், ஸ்மால் அக்சசரிஸ் அண்ட் ஒயிட் பெல்ட்ஸ் இதெல்லாம் போட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், ஹிப் போர்ஷன் வந்து எல்லாமே ஓகே பட் மை ஹிப் இஸ் லார்ஜ் சைஸ் அப்படின்னா, இட் இஸ் ஆப்போசிட் டு முன்னாடி பார்த்ததுதான். ஹிப்புக்கு தகுந்த மாதிரி ஷோல்டரையும் நம்ம என்ன பண்ணணும், என்லார்ஜ் பண்ணி காமிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்டாச்சிங் ஷோல்டர் பேட்ச் இன் அவர் கார்மெண்ட். கார்மெண்ட்டுக்குள்ள ஷோல்டர் பேட்ச் அட்டாச் பண்றது மூலியமா என்ன ஆகும், நம்மளோட ஷோல்டர்ஸ் என்லார்ஜ் ஆகி காமிக்கும். ஷோல்டர் என்லார்ஜ் ஆயிடுச்சுனாவே ஹிப்பு என்லார்ஜா இருக்கிறது பெருசா வெளியில தெரிஞ்சுக்காது. அதே மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கர்ட்ஸ் வந்து ஈஸியா ஃபிட் ஆகுற மாதிரியான ஸ்கர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளோட லார்ஜ் ஹிப்பை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி டைட்டான கார்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்னெஸ் வச்சு ஹிப் லைன்ல யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்சுக்கிட்டு அந்த ஸ்லீவுக்கு கீழே வந்து இப்போ ட்ரெண்டியா கேதர்ஸ் வைக்கிறோம், ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு லூஸா தொங்க விடுறோம் இல்லையா, அப்போ நம்மளோட கையை நீங்க கீழே விட்டீங்கன்னா எங்க போயிருக்கும், ஹிப் போர்ஷன்ஸ் கிட்டதான் இருக்கும். அப்போ நீங்க ஸ்லீவ்ல ஃபுல்னஸ் ஆட் பண்ணி கை கீழே விடும்போது கையும் ஹிப்பும் சேர்ந்து இன்னும் என்லார்ஜா தெரியும். அப்போ டு அவாய்ட் த ஸ்லீவ் வித் ஃபுல்னஸ் அட் ஹிப் லைன்ஸ்ல அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் என்னோட லெக் மட்டும் பாத்தீங்கன்னா மேம் ஒல்லியா நீளமா வரும். என்னோட பாடி போஸ்டர் எல்லாமே ஓகேவா இருக்கும் பட் என்னோட லெக் மட்டும் நீளமா இருக்கும் அப்படிங்கிற கேர்ள்ஸ் ஃபுல் ஸ்கர்ட் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு கவர் இட். ஓகேவா, நீ ஒல்லியா கால் ஒல்லியா இருக்கிறதும் தெரியாது, என்ன சொல்றது, உன்னோட அந்த டிஸ்அட்வான்டேஜ் வெளியே தெரியாது. அதே மாதிரி ஈஸியா போடுற மாதிரியான பேண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பலாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், இந்த மாதிரி ஈஸியா நம்மளால போட்டு கழட்டுற மாதிரியான பேண்ட், தட் இஸ் கால்ட் இஸ் எ லைட் ஹோஸ், அந்த மாதிரியான பேண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அன்பிக்கம் என்ன யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா, அன்இவன் ஹெம்லைனா இருக்க ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணது. ஏறத்தால ஸ்கர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நியூ கட்டிங்ஸ் வருது இல்லையா, ஒரு ஏஜ் மேல ஒரு ஏஜ் கீழே, இல்ல சென்டர்ல நைஃப் ப்ளீட்டிங், இந்த மாதிரியான அன்இவனா இருக்க ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஹெவி லெக். என்னோட லெக் மட்டும் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும், என்னோட அந்த கணுங்கால் அப்படிங்கிற இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் மேம், அதை எப்படி வந்து அவாய்ட் பண்றதுனே தெரியல அப்படிங்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணணும்னா, இனிங்களும் ஸ்கர்ட்ஸ் போடுறது மூலியமா டூ என்ன சொல்றது மறைச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட ஹெம்லைன்ஸ் ஈவனா இருக்கணும், டல் ஹோஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணும். டல் ஹோஸ் மீன்ஸ் நத்திங் பட் நீங்களும் அதே மாதிரிதான் லூஸா போடுற பேண்ட், லூஸா போடுற பட்டியாலாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது உங்களோட லெக் ஹெவியா இருக்கிற விஷயம் வெளியில எக்ஸ்போஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், என்ன போடக்கூடாதுன்னா ஃபேன்சி ஷூஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேம், நான் ஸ்கர்ட் போட்டு ஃபேன்சி ஷூஸ் போடுவேன், ஷூ வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் இருந்து ஒரு 2-3 inches மேல வரைக்கும் என்னோட ஷூ ஆக்குப்பை ஆகும், ஸ்கர்ட்டுக்கும் அந்த ஷூக்கும் நடுவுல இருக்க கால் வந்து எனக்கு வெளியில எக்ஸ்போஸ் ஆகும், அந்த இடத்துலதான் பெருசா இருக்கும் போது நான் அந்த மாதிரி ஷூஸ் போடணுமா அப்படின்னா, டு அவாய்ட் தட் டைப் ஆஃப் ஃபேன்சி ஷூஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபேக்டர், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபேஸஸ் எனக்கு லார்ஜ் பஸ்ட் ஏரியா, செஸ்ட் ஏரியா மட்டும் எனக்கு லார்ஜா இருக்கும் மேம், எல்லா போர்ஷனுமே எனக்கு கரெக்டா இருக்கும்,
லெக் ஹிப் ஷோல்டர் எல்லாமே கரெக்டா இருக்கும் பட் மை செஸ்ட் ஏரியா மஸ்ட் பி லார்ஜ் அப்படிங்கும் போது நீங்க அதை கவர் பண்ற மாதிரி ஓவர் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டார்க் கலர் வந்து நீங்க யூஸ் பண்றது மூலமா அது எக்ஸ்போஸ் ஆகும், ஐ மீன் எக்ஸ்போஸ் ஆகிறது அவாய்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க ஃபுல்னஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், ஐ மீன் சாஃப்ட் ஃபுல்னஸ் ஏதாவது ஆட் பண்ணி. சாஃப்ட் ஃபுல்னஸ் மீன்ஸ் ஓவர் கோட் வந்து சிம்பிளா யூஸ் பண்ண, ரொம்ப பல்கி ஓவர் கோட்டா இல்லாம ஓவர் கோட் மேல ஷால்ஸ் யூஸ் பண்றது, அந்த ஷால்ஸே கழுத்து சுத்தி ராப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்றது மூலமா உங்களோட பெஸ்ட் லார்ஜ் பெஸ்ட் அவாய்ட் பண்ண முடியும். உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ல வி நெக் யூஸ் பண்ணீங்க, யூ நெக்கு பதிலா வி நெக் யூஸ் பண்ணீங்கன்னா இட் அவாய்ட் இட். லார்ஜ் அக்சசரிஸ் பெருசா அக்சசரிஸ் போடும் போது பெஸ்ட் ஏரியா மேல செஸ்டுக்கு மேல அக்சசரிஸ் நீங்க பெருசா யூஸ் பண்ணும் போது இட் ரெடியூஸ் அவர் இம்பேலன்ஸ் ஃபிகர். நெக்ஸ்ட் என்னெல்லாம் போடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட பெஸ்ட் ஏரியா இஸ் எ லார்ஜ், அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ப்ராட் ஷோல்டர் இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடக்கூடாது. உள்ள வந்து பேடு ஷோல்டர் பேடு இன்சர்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. ரெடிமேட் கார்மெண்ட் எடுத்தோம்னா அதுல வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கு, பேட்ஸ் வச்சு பிக்ஸ் பண்றாங்க இல்லையா ட்ரெஸ் எடுக்கும் போது இருக்கா இல்லையா. ரெடிமேடு சல்வார் கம்மீஸ் போய் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ் உள்ள வச்சு என்ன பண்றாங்க இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான பெஸ்ட் பேட் வச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் வி ஹாவ் டு அவாய்ட் இட். அது அவாய்ட் பண்றது மூலமா நம்மளோட பெஸ்ட் பாயிண்ட ரியூஸ் பண்ணி காமிக்க முடியும். அதே மாதிரி பல்கியா யூஸ் பண்ற ஃபேப்ரிக் வேண்டாம், அதே மாதிரி ஷைனியா இருக்க ஃபேப்ரிக்ஸ் வேண்டாம். ஷைனி மீன்ஸ் இட் இஸ் லுக்ஸ் லைக் அ பாலிஸ்டர் ஆர்கானிக் ஃபேப்ரிக் அண்ட் சம் சில்கி ஃபேப்ரிக்ஸ் ரொம்ப லைட்டா ஷைனியா இருக்கு அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்போஸ் அவர் பிரெஸ்ட் ஏரியா, அந்த பிரெஸ்ட வந்து டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். அதனால அந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் யூ ஹாவ் டு அவாய்ட் இட். அதே மாதிரி செஸ்ட் ஏரியா மேல போ வைக்கிறது, பாக்கெட் வைக்கிறது, இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுக்கும் போது நம்மளோட ஐ விஷன் எங்க போகும், ஆட்டோமேட்டிக்கலி அந்த போக்கோ அந்த பாக்கெட்கோ போகும்போது உங்களோட செஸ்ட் ஏரியா இம்பேலன்ஸா இருக்கிறது நல்லா தெரியும். சோ வி ஹாவ் டு அவாய்ட் தட் டைப் ஆஃப் designs. Next, last one is a sway back. Sway back means enoda hip back of the hip portions mattu embossed ah irukku ma'am, ellame okay but vandu na salwar potanavo saree potanavo edhu potanavo enoda back of the hip mattu exposed ah irukku. I how to rectify it with the way of my dressing appdin ketona naam vandu loosely fitted garments ah prefer pandrathu for better. Tighty pant jeans டிஷர்ட்ஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாம சல்வார் கமீஸ் ஃபுல் கவர்ஸ் ஐ மீன் கவுன்ஸ் இதெல்லாம் வந்து லூசி ஃபிட்டடா நம்ம யூஸ் பண்ணோம்னா வி எக்ஸ்போஸ் திஸ் டைப் ஆஃப் ஃபிகர் இர்ரெகுலாரிட்டி. அதான் அன்பிகமிங்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, டைட் ஃபிட்டான ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம், டைட் ஃபிட்டடான ஜீன் பேண்ட் யூஸ் பண்ண வேணாம், டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி பிரின்சஸ் லைன்ஸ் வர ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ண வேணாம், பிரின்சஸ் லைன்ஸ் எக்ஸ்போஸ் அவர் பேக்கி ஃபுல்னஸ் டைரக்ட்லி. அப்போ அந்த மாதிரியான ஸ்வே பேக்குக்கு இந்த மாதிரியான கார்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா, இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இதை தவிர்த்து நான் மென்ஷன் பண்ணிருக்க கேட்டகரைஸ் தவிர்த்து மேம் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் இன் மை ஃபிகர், ஐ வாண்ட் டு ரெக்டிஃபை இட், என்ன மாதிரியான கார்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம்னு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் பெல்லி பெஸ்டர்கா என்ன மாதிரி கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் மேம்? ஓ வெரி குட், நான் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் இந்த ஒரு விஷயத்த. ஓகே, பெல்லி ஃபேட்டடா இருந்தாலும் அதே தான், நீங்க ஷேப்டு கார்மெண்ட்ல யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட்ஸ், இட் இஸ் அ டைட்லி ஃபிட்டட் கார்மெண்ட் இல்லையா. நீங்க ஒரு டிஷர்ட்டை நீங்க போடும்போது உங்களோட பெல்லி ஃபேட் அடுக்கடுக்கா நம்மளோட வயிறு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறத நம்ம அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். செகண்ட் ஒன், யூ அதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஓவர் கோட் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓவர் கோட்டுமே வந்துட்டு காட்டன்லயோ இல்ல சம் ஆஃப் தி டல் ஃபேப்ரிக்ல இருக்க ஓவர் கோட்ஸ் யூஸ் பண்றது மூலமா நம்மளோட பெல்லி ஃபேட் எக்ஸ்போஷரை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். வேற வழியே இல்லைங்க மேம், எல்லாரும் ஜீன் டிஷர்ட் போட்டு போறாங்க, நானும் போட்டுட்டு போறேன், பட் எனக்கு அதையும் மீறி பெல்லி ஃபேட் தெரியக்கூடாதுங்கிறவங்க யூ யூஸ் ஓவர் கோட் ஓவர் யுவர் டிஷர்ட். சல்வார் கமிஸ் போட்டீங்கனாலும் அந்த ஹிப் லைன்ல அந்த வேஸ்ட் லைன்ல குடுக்குற கர்விங்ஸ ரெடியூஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் லூஸா ஒரு 1 இன்ச்க்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாவே தைக்க சொல்லி போட்டீங்க அப்படின்னா யூ என்ன சொல்றது அவாய்ட் யுவர் பெல்லி ஃபேட் டு ஷோ. ஓகேவா, அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்டடா இல்லாம
லூசி ஃபிட்டட் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணது மூலமா உனோட பெல்லி ஃபேட்டை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லைட்டா இருக்கிற ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளிங்கிங் ஃபேப்ரிக்கு, ஆர்கான்ஸா ஃபேப்ரிக், அம்மா சாரி எல்லாம் கட்டுவாங்க பத்தியா, வள வளன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும் பார்த்திருக்கேன், அந்த மெட்டீரியல்ல ஸ்டிச் பண்ண கார்மெண்ட்ஸை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி டாப் இப்ப நிறைய அவைலபிலிட்டி, லைட் வெயிட் டாப்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி. அதை நீங்க போடும்போது அது வந்து உங்களோட உடம்போட உடம்ப ஒட்டிடுச்சு அப்படின்னா இட் எக்ஸ்போஸ் யுவர் ஃபிகர் இர்ரெகுலாரிட்டி. அப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன், பேசிக்கான மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் மட்டும் உங்களோட கார்மெண்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? வேற ஏதாவது கண்ணு வேற யாருக்கா டவுட்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், லாஸ்டா வந்துட்டு நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஒரு 10 நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிசைன் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன பார்ப்போம்? கலர் பார்ப்போம் இல்லையா? மேம், என்ன அக்கேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம்? என்னோட ஸ்கின் டோன் இது, பட் நான் என்ன கலர் நான் சூஸ் பண்ணா எனக்கு ஆப்டா இருக்கும், பட் நான் தீபாவளி சீசனுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுக்கிறேன், என்ன கலர் எடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல திஸ் இஸ் விச் இஸ் ஷோ யுவர் கலர் வீல். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் அ பிரைமரி கலர்ஸ், secondary colors and tertiary colors. Primary color is called as a red, blue and yellow. By mixing of red and blue we got a orange, by mixing of blue and yellow we got a green, by mixing of red and blue we got a violet. These three colors are called as a secondary colors. By mixing of primary and secondary colors we got a tertiary colors. இந்த மூணு சேர்ந்தத color wheel னு சொல்லுவோம். Color wheel ஓட right side எல்லாத்துக்கும் visible-ஆ இருக்கா slider? என்ன கலர்ஸ் இருக்கு? ஓகே, தேங்க் யூ. இந்த கலர்ஸ் எல்லாம் என்ன கலர்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா வார்ம் கலர்ஸ். வை நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் வார்ம் கலர்ஸ் சொல்றோம்? மேம் பிரைட்டா? யா, இட் இஸ் இட் இஸ் நியரஸ்ட் டு சன், சன் ரேஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சன்க்கு நியரஸ்ட் ஆன கலர்ஸ் ஆர் கால்ட் அஸ் வார்ம் கலர்ஸ். லெஃப்ட் சைட்ல இருக்க கலர்ஸ் ஃப்ரம் ரெட் வயலட் டு கிரீன் வி ஆர் கால்ட் அஸ் அ கூல் கலர்ஸ். வை தீஸ் கலர்ஸ் ஆர் கால்ட் அஸ் கூல் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நியர் டு சி வாட்டர், இந்த கலரை பேஸ் பண்ணி இருக்க கலர்ஸ் எல்லாம் கால்ட் அஸ் கூல் கலர்ஸ். ஓகேவா? கலர் வீலோட ரைட் சைட் இஸ் கால்ட் அஸ் அ வார்ம் கலர், லெஃப்ட் சைட் இஸ் கால்ட் அஸ் அ கூல் கலர்ஸ். அப்போ நம்ம என்ன சீசனுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏ சசி, நெட் ஆஃப் பண்ணிக்கோ. கர்ல் ப்ளீஸ் மியூட் யுவர் ஆடியோ. நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. யா சொல்லுங்க. இப்போ என்ன, இப்போ நம்ம வந்து வின்டர் சீசனுக்கான கலெக்ஷனுக்கு நம்ம போறோம். நவ் வி ஆர் இன் வின்டர் சீசன் இல்லையா? வின்டர் சீசன்ல தானே இருக்கோம் நம்ம. வி ஆர் கோயிங் டு choose a garment for winter season. Enna mari colors namu use pannuvom? Orange, red, yellow. Yeah, very good. If we choose a garment for summer season, enna mari colors use pannuvom? Marango cool color white is a சிம்பிள் ஒன். பிகாஸ் சம்மர் சீசன்ல போய் நம்ம வார்ம் கலர்ஸ் போட்டுட்டு போனோம் அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ் லைட் சன்ரேஸ். நம்மளோட டார்க் கலர்ஸ் என்ன பண்ணுவோம், சன்லைட்டை டைரக்டா அப்சார்ப் பண்ணி நம்மளோட பாடிக்கு அந்த டெம்பரேச்சரை கொண்டு போய் ரீச் பண்ணிரும். அப்போ அவாய்ட் டு யூஸ் வார்ம் கலர்ஸ் டியூரிங் சம்மர் சீசன். ஓகேவா? அப்ப என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ப்ளூ ஃபேமிலி கலர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பேல் ப்ளூ, லிக் ப்ளூ, இங்க் ப்ளூ, நியரஸ்ட் டு பிங்க், கிரீன், இந்த மாதிரி லைட் கலர்ஸ், கூல் கலர்ஸ், கண்ணுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டா இருக்க கலர்ஸ் எல்லாம் யூஸ் டூரிங் சம்மர் சீசன். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ கலர் ப்ரிஃபர் ஃபார் வின்டர் சீசன் மீன்ஸ் இப்போ நீ டார்க் கலர்ஸ் எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சன் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆக போறது இல்ல, சில்லான கிளைமேட் தான் இருக்க போதும், மழை தான் பெய்ய போது. இதுல நீ அட்ராக்டிவான கலர்ஸ் லைக் ஆரஞ்ச், ரெட், மெரூன், டார்க் கிரீன், இந்த மாதிரியான கலர்ஸ், ஐ கேச்சிங் கலர்ஸ் விச் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் ஐ கேச்சிங் கலர்ஸ் எல்லாமே நீ என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வின்டர் கலர்ஸ்.
இதெல்லாம் ஓகே மேம், சீசனை விடுங்க, விண்டர் சீசன் ஓகே, சம்மர் சீசன், இதுல என்ன கலர் மேம் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல ஃபேர் ஸ்கின் டோனா இருந்தீங்க அப்படின்னா யூ சூஸ் எனி டைப் ஆஃப் கலர்ஸ், டார்க் கலரோ, பட் டோன்ட் கோ ஃபார் ரொம்ப லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, பிகாஸ் இட் ஈக்குவல்ஸ் டு யுவர் ஸ்கின் டோன். இப்போ ஃபேரா இருக்கவங்களோட ஸ்கின் டோன் என்னவா இருக்கும், ரொம்ப பிங்கி ஷேட்ல, கிரீம் கலர் ஷேட்ல இருக்கும். அதே சேம் ஷேட் ஆஃப் கிரீன் கலர், சாரி பிங்க் கலர், கிரீம் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் உன்னோட ஸ்கின் டோனுக்கு டிஃப்ரென்ஸே இல்லாம போயிடும். அப்போ நீங்க ப்ரிஃபர் ஃபார் டார்க் கலர்ஸ் லைக் ரெட், ஆரஞ்ச், மெரூன், எல்லோ, கிரீன், லைட் பிங்க், பீச், லாவெண்டர், ப்ளூ, இந்த மாதிரியான ஐ கேச்சிங் கலர்ஸ் எல்லாமே நீ யூஸ் பண்ணலாம். மேம் ஐ ஹாவ் அ டார்க் ஸ்கின் டோன், நான் ரொம்ப ஃபேரிலாம் இல்லை மேம், என்னோட ஸ்கின் டோன் இஸ் அ நார்மல் ஸ்கின் டோன். இப்போ இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இருக்கிற ரொம்ப மைல்டாக இருக்க மெஜந்தா கலர், கோல்டன் கலர், பீச் கிரீன் கலர், கிரீம் கலர், ராயல் ப்ளூ கலர், லைட் மெரூன் கலர், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்க கலர்ஸ் இட் ஆப்ட் ஃபார் அவர் டார்க் ஸ்கின் டோன். வேற இண்டியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஹாவ் அ ரொம்ப ஃபேரி ஸ்கின்னாவும் இருக்க மாட்டோம், ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னாவும் இருக்க மாட்டோம், மீடியம் டைப் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ் யூஸ் திஸ் டைப் ஆஃப் கலர்ஸ். ரொம்ப அடிக்கிற மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்க கலர்ஸ் டோன்ட் ப்ரிஃபர் இட், ஓகேவா? இட் இட் கிவ்ஸ் அ ஆக்வர்ட் ஃபீலிங் நம்மளோட விசிட்டர்ஸ்க்கோ, நம்மளோட நம்மளை பாக்குறவங்களுக்கோ, அது இட் கிவ்ஸ் அ ஆக்வர்ட், என்ன இப்படி கலர்ல இருந்துட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்ட்டு யூஸ் ஆயிரும். அதனால உன்னோட கலர் சூசன் வந்துட்டு உன்னோட ஸ்கின் டோனுக்கு பேஸ் ஆன கலரா இருந்துச்சு அப்படின்னா இட் பெர்ஃபெக்ட்லி ஆப்ட் ஃபார் யுவர் பாடி ஷேப், ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நம்ம இப்போ கடைக்கு போய் ட்ரெஸ் சூஸ் பண்ணிடுவோம், நம்மளோட ஃபிகருக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட கலருக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு கலர் சூஸ் பண்றதுக்கான பேசிக் நாலேஜ் கெயின் ஆச்சா இன்னைக்கு? ஒரு பியூட்டி டிப்ஸ் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் நான் டேக் பண்ணிக்கிறேன். வாட் ஆர் தி டிப்ஸ் ஃபார் ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின், ஹவு டு க்ளோ மை ஸ்கின் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹோம் ரெமிடிஸ். நான் இந்த டாபிக்ல வந்து பார்லர் போங்கணும், ஃபேஷியல் பண்ணுங்கணும், மந்த்லி ஒன்ஸ் பார்லருக்காக செலவு பண்ணுங்க, அந்த க்ரீம் போடுங்க, இந்த க்ரீம் போடுங்கன்னு நான் எதுவுமே சொல்ல வரல. வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் வே ஆஃப் ஹேபிடேஷன் நம்மளோட ஸ்கின்னை நம்ம எப்படி க்ளோவா வச்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட ஸ்கின்னை க்ளோவா வைக்கிறதுக்காக ஒரு மெயின் ஃபேக்டர்ஸ் இஸ் டு மெயின்டைன் யர் ஹெல்த்தி டயட்டிங் ஃபுட், proper skin care, proper meditation is a main secret for maintaining our skin glow. For example, last class la sir chemistry department la nd eduthirupanga nenikiren, to avoid fast food, to avoid oily foods, indha mari vishayangal la same one, avoid oily foods which helps to retrieve secretion of oil in our skin. ஆயில் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறதுனால ஆயில் செக்ரேஷன், நம்ம ஃபேஸில் நடக்கக்கூடிய ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். செகண்ட் ஒன், டூ ப்ராப்பர் மெடிடேஷன். மேம் மெடிடேஷனா அப்படின்னா, எஸ், ஒரு 10 நிமிஷம் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உன்னோட மைண்டை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எதையுமே யோசிக்காமல் ஒரு காமாக ஒரு இடத்துல உன்னால் உட்கார முடியுமா அப்படிங்கிறது, இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஒன், சரியா? நானே ஒத்துக்கிறேன், ரொம்ப கஷ்டமான விஷயம். 10 நிமிஷங்கிறது அப்போ உட்கார போதுதான் 10 நிமிஷத்தோட வேல்யூவே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே 2 மினிட்ஸ் ட்ரை பண்ண, செகண்ட் டே 4 மினிட்ஸ் ட்ரை பண்ண, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் யாரையுமே யோசிக்காம எதை பத்தியுமே டென்ஷன் ஆகாம காமா ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணு. இட் ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆச்சுனாவே உன்னோட ஃபேஸ்ல இருக்கிற தேவையில்லாத பர்டன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், உன்னோட ஃபேஸ் டைரக்ட்லி க்ளோஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யுவர் வாஷ் சாரி ஃபேஸ் வாஷ் யுவர் ஃபேஸ் ட்வைஸ் அ டே.
காலேஜ் வந்தாலும் லஞ்ச்ல வந்து ஒன்ஸ் யுவர் ஃபேஸ வந்து வாஷ் பண்ணி பழகு, மேக்கப் போயிடும், போட்டு வந்து ஐலைனர் போயிடும், போட்டு வந்து லிப்ஸ்டிக் போயிடும் அப்படின்னா இட் இஸ் டசன்ட் அ மேட்டர். அதை பத்திலாம் வரி பண்ணாத. காலையில வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கியா, இஸ் இட் ஓகே. ஈவினிங் போகும்போது அப்படியேதான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. உன்னோட ஃபேஸ் வந்து கோல்டு வாட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் அ டே ஃபேஸ் வாஷ் பண்ணது மூலியமா இட் prevent excess of oil creation. நம்ம ஸ்கின்ல இருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட ஆயில் என்னதான் வரும், நம்ம சோல ஸ்கின்னோட போர்ஸ் வழியா வெளியே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். டு அவாய்ட் இட் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் விச் ஆக்குபைஸ் இன் அவர் ஸ்கின் போர்ஸ் இட் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ்ஸ். அண்ட் வித் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட போர்ஸ்ல ஆக்குபை பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இட் ரெடியூஸ் இட். நம்மளோட ஃபேஸ எப்பவுமே கிளீனா வச்சுக்கிறதுனால நம்மளோட போர்ஸ் நீ ஃபேஸ் வாஷ் பண்ணினாவே உன்னோட ஆட்டோமேட்டிக்கா உன்னோட போர்ஸ் என்ன ஆகும், ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நல்லா உன்னோட போர்ஸ்ல வந்து ப்ரீத் ஆச்சு அப்படின்னாவே உன்னோட ஸ்கின்ல தேவையில்லாத பிம்பிள்ஸோ ஸ்பாட்ஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகாது. யூஸ் அ குட் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்னா இருக்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பா மாய்ஸ்சரைசருங்கிற விஷயம் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டியூரிங் வின்டர் சீசன். எஸ்பெஷலி குளிர்காலம் வந்துட்டா மேம் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது, லிப் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆயிடுது. ஹவு டு அவாய்ட் இட் அப்படின்னா யூஸ் அ குட் கம்பெனி மாய்ஸ்சரைசர். கண்டதையும் போடாம ஃபார்மலா காட் அட்வைஸ் ஃப்ரம் ஸ்கின் டாக்டர் மாய்ஸ்சரைசர் யூ கேன் யூஸ் இட். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் அவர் ஸ்கின் அண்ட் ட்ரீட் ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவா இருக்க ஸ்கின் அவாய்ட் பண்ணும். டோன் ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் அப்ளை குக்கும்பர். குக்கும்பர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 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 ஃப்ரூட் ஃபார் அவர் ஸ்கின். நம்ம பார்லர் போனாவே ஃபேஷியல்னாவே நம்மளை படுக்க வச்சு ஒரு ரெண்டு குக்கும்பர் வைக்கிற மாதிரி தான் டிவிலையும் காமிக்கிறாங்க, எந்த போர்ஷனாக இருந்தாலும் சரி காமிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இட் ரெடியூஸ் அவர் ஹீட் விச் கம்ஸ் ஃப்ரம் அவர் ஐஸ். நம்மளோட நீ நல்ல தலைக்கு வந்து நல்ல ஆயில் வச்சு டேக் பாத் எடுத்து பாரு வீக்லி ட்வைஸ். உன்னோட ஹீட் எல்லாமே எது வழியா எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும், அப்போ வித் ஹெல்ப் ஆஃப் குக்கும்பர் பீசஸ் நீ அதை வச்சுட்ட அப்படின்னா உன்னோட ஐஸ் வழியா வர ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இட் கிவ்ஸ் கூல்னஸ் டு யுவர் ஐஸ். ஓகேவா? அதே மாதிரி உன்னோட பஃபினஸ் ஆஃப் ஐஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிடேஷன் சொல்லலாம். ரெண்டு குக்கும்பரை வச்சு படுத்துட்டோம் அப்படின்னா அது கூலாகவும் இருக்கும், நம்மளோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பாப் அப் யுவர் பிம்பிள்ஸ். இஃப் யூ சீன் எனி பிம்பிள்ஸ் இன் யுவர் ஃபேஸ் டோன்ட் பாப் அப். இட் இஸ் அ பேட் திங். வைல் யூ பாப் அப் யுவர் பிம்பிள்ஸ் மீன்ஸ் இட் ஸ்டார்ட் டு ஸ்வெல், ஃபார்ம் அ ரெட்டினஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம் அ ஸ்கேரிங், ஒரு தழும்பா மாறிடும், ஒரு ஸ்பாட்ஸ் அந்த இடத்துல ஆயிரும். அதனால பிம்பிள்ஸ் எப்பவுமே பாப் அப் பண்ணாதீங்க. என்ன பிம்பிள்ஸ் வரதுக்கு ஒரே மெயின் அவாய்ட் என்னன்னா ஃபேஸ் வாஷ் கண்டினியூஸா பண்றவங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது. பிகாஸ் ஆயில் செக்ரேஷன் இஸ் அ மெயின் ஃபேக்டர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிம்பிள். இந்த ஆயில் செக்ரேஷன் நீ கண்ட்ரோல் பண்ணினாவே உன்னோட ஃபேஸஸ்ல பிம்பிள்ஸ் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ட்ரிங்க் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். அட்லீஸ்ட் 10-12 கிளாஸ் ஆஃப் வாட்டர் பர் டே. வின்டர் சீசனா இருக்கு மேம், தண்ணி தாகமே இல்ல, ரொம்ப குளிரா இருக்குனாலும் கஷ்டப்பட்டு தண்ணிய ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. உன்னோட கண்ணு முன்னாடியே எப்பவுமே வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்ட அப்படின்னா இட் இஸ் அ ரெகுலாரிட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் பார்க்கும் போதெல்லாம் உனக்கு தண்ணி குடிக்கணும்னு கண்டிப்பா தோணும். இதை வந்து நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? வீட்டுல லீவ் டேஸ்ல இருக்கும் போதும் சரி, காலேஜ்ல இருக்கும் போதும் சரி, டியூரிங் கிளாஸ் அவர்ஸ் நீ தண்ணி குடிக்கிறதுனால யாரும் உன்னை போறது கிடையாது. ஓகேவா? அதனால நீ உன்னோட வாட்டர் பாட்டில உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருக்கனால அந்த வாட்டர் பாட்டில் பார்க்கும் போதெல்லாம் உனக்கு தேர்ஸ்ட் ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம். அப்போ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். இட் ஹெல்ப்ஸ் டு ஹைட்ரேட் யுவர் ஸ்கின் அண்ட் ப்ரிவென்ட் ட்ரை ஸ்கின், ட்ரை ஸ்கின் ஆகாம அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கோ ஃபார் விட்டமின் சி அண்ட் இ. இன் யுவர் டெய்லி ஃபுட்டிங் ஹேபிட் யூ டேக் விட்டமின் சி அண்ட் இ எஸ்பெஷலி டு அவாய்ட்
dry skins and avoid wrinkles formation in your face இந்த மாதிரி விஷயங்கள்லாம் vitamin C and E வந்து நம்மகிட்ட நம்மளோட ஸ்கின்க்கு க்ளோனஸ் கொடுக்கும் என்ன மாதிரியான சோர்சஸ்ல விட்டமின் சி அண்ட் இ நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்வீட் லைம் லெமன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆம்லாஸ் நட்ஸ் ஆயிலி சீட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஆல்மண்ட் சீட்ஸ் என்ன சீட்ஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு ஆயில் கிடைக்குமோ வேர்க்கடலை ஆல்மண்ட் சீட்ஸ் இந்த மாதிரி ஆயிலியான ஃபேக்டர்ஸ் இருக்க சீட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் அ ப்ரிவென்ஷன் டு அவர் ஸ்கின் மேம் ஆயிலி ஃபுட் எடுக்கக்கூடாது நீங்க ஆயிலி சீட் மட்டும் சாப்பிடலாமே இட் இஸ் அ நேச்சுரல் ஆயில் ஓகேவா நாம வந்து எண்ணெயா எடுத்து அதை சாப்பிடுறதா தப்பு அதுல ஆயில் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் ப்ரிவென்ட் அவர் ட்ரை ஸ்கின் நம்மளோட ட்ரை ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஃப்ரம் சன்ரைஸ் கண்டினியூஸா நீங்க வெயில்ல டிராவல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்னா அப்ளை சன்ஸ்கிரீன்ஸ் ஓகேவா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா அவாய்ட் டு ஃபார்மேஷன் ஆஃப் டான்ஸ் டான்ஸ் அப்படின்னா வெயில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகம் கொஞ்சம் கருப்பா இருக்கும் Next month, last month, take a yatna sleep. Please put your audio. Yes, take your yatna sleep. உங்களோட 6-7 hours, உங்களோட daily sleep இருந்துச்சு அப்படின்னா, it reduce your dark circles, கருவளையம் வரத அவாய்ட் பண்ணிக்க முடியும், lingering rashes வரத அவாய்ட் பண்ண முடியும், skin irritation ஆக, நீ தூங்கும் போது உன்னோட skin-னு take sleep. உன்னோட ஸ்கின்னும் காமா இருக்கும் போது இட் நீ எப்படி ப்ரீத் பண்றியோ உன்னோட ஸ்கின்னும் ப்ரீத் பண்ணும் உன்னோட ஸ்கின் வழியாவும் ப்ரீத்னஸ் வந்துட்டு தான் இருக்கும் அப்ப நீ எப்போ காம் ஆகுறியோ உன்னோட ஸ்கின்னும் எப்பதான் ஆகும் நீ ரெஸ்டா இருக்கும் போது தான் காம் ஆகும் போய் படுத்ததுக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ பிரைவேட் ரூம் அப்படிங்கறதுக்காக உட்காந்து 12 மணி வரைக்கும் போனை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சா அம்மா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க நீ நைட்டு தூங்கவே இல்லை தானே அப்படிங்கறத வித் ஹெல்ப் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ் அரௌண்ட் அவர் ஐஸ் நம்மளோட ஐஸ் கண்டர்ல ஃபார்ம் ஆகிற டார்க் சர்க்கிள்ஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் ஓகேவா தேங்க்யூ திஸ் இஸ் அ ஸ்மால் டிப்ஸ் ஃபார் யுவர் க்ளோயிங் ஸ்கின் இஸ் தேர் எனி டவுட் ஆர் எனி டிஸ்கஷன் ஃப்ரீ ஆஸ்க் ஃப்ரீலி ஹவ் இஸ் யுவர் டுடே செஷன் மேம் வெரி யூஸ்ஃபுல் மேம் Okay, thank you. அப்புறம் I can understood. Okay. Okay, thank you so much. If you have any doubts, means